பொதுக்காலம் 5ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் 6 முதல் 7 வரை. யோபு கூறியது, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலி ஆள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உடைந்த உள்ள தோரை படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலரை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ள தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றிற்கும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாதவரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ள தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 14:19 22:23 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு.
இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறி என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்பதற்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 29-39 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஒட்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, கடந்த நூற்றாண்டில் மிக அதிகமான நபர்களால் வாசிக்கப்பட்ட புத்தகம் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்கின்ற புத்தகம். அர்த்தத்திற்கான மனிதரின் தேடல் என்பது அதனுடைய தலைப்பு. ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த விக்டர் பிராங்கல் என்பவரால் எழுதப்பட்டது இந்த புத்தகம். இவர் ஒரு மருத்துவராகவும் உளவியலாளராகவும் விளங்கியவர். 2 உலகப் போரின் போது ஜெர்மனியின் அதிபரான ஹிட்லர் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் என்று அழைக்கப்படும் சித்திரவதை முகாம்களில் யூதர்களை அடைத்து வைத்து மிக கடுமையான கொடுமைகளுக்கு அவர்களை உள்ளாக்கினார். இவ்வாறு அடைத்து வைக்கப்பட்டு கொடுமைக்குள்ளானவர்களில் ஒருவர் விக்டர் பிராங்கல். வாழ்வின் கொடூரமான நிகழ்வுகளின் மத்தியிலும் போராட்டங்களுக்கு நடுவிலும் எவ்வாறு வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியும் என்பது பற்றி எழுதப்பட்ட புத்தகமே மேற்கண்ட புத்தகம். வாழ்வில் பிரச்சனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் வரும்போது வாழ்வின் வெறுமையையும் ஒன்றுமில்லா தன்மையையும் உணர்வது மனித இயல்பு. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கும் மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. நிழலுக்கு இயங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன.
இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன் என்ற யோபுவின் வார்த்தைகள் நம்மில் பலருடைய வாழ்வு நிலையை பிரதிபலிக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. எனினும் இப்படிப்பட்ட புலம்பல் மனநிலையோடும் வெறுமை உணர்வோடும் வாழ்வை தொடர்ந்து நகர்த்தி கொண்டிருந்தால் அது இன்னும் சுமையானதாகவும் கடினமானதாகவும் தான் தோன்றுமையுடைய வாழ்வின் மகிழ்வை நாம் கண்டுகொள்ளப் போவதில்லை. இப்படிப்பட்ட பின்னணியில் வாழ்வின் அர்த்தத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் கண்டுகொள்வதற்கான இரண்டு வழிகளை இன்றைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, மேன்மையான நோக்கத்திற்காக வாழ்தல். சுய நலனுக்காகவும் தனக்காகவும் தன் நலனுக்காகவும் மட்டுமே வாழ்கின்ற மனிதர்களே வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருப்பதாக காலப்போக்கில் எண்ணுகின்றனர். ஆனால் எந்த ஒரு மனிதர் பிறர் நலனை மனதில் கொண்டு சமூக மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு மேலான காரியத்திற்காக உழைக்கின்றாரோ அப்பொழுதே தன் வாழ்வு நிறைவானதாகவும் நிம்மதியானதாகவும் இருப்பதை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார். அப்படிப்பட்ட வாழ்வில் துன்பங்களும் எதிர்ப்புகளும் வந்தாலும் அவை அம்மனிதரின் நிறைவை கூட்டத்தான் செய்யுமையொழிய குறைப்பதில்லை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற உயர்வான மனநிலையை மனதில் கொண்டு புனித பவுலடியார் செயல்பட்டது குறித்து நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட உயர்வான நோக்கம் நிறைவேறும் பொருட்டு தன்னையே துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டதாகவும் எழுதுகின்றார். வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனாகவும் அடிமைகளுக்கு அடிமையாகவும் தன்னை ஆக்கிக் கொண்டதாக எழுதுகின்றார். இப்படிப்பட்ட உயர் நோக்கத்தோடு நற்செய்தி அறிவிப்பது தனக்கு மன நிறைவை கொடுப்பதாகவும் புனித பவுல் எழுதுகின்றார். உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு என்று எழுதுகின்றார். இரண்டாவது, ஆழமான ஜெப வாழ்வு. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றதாகவும் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்ததாகவும் மார்க்கு எழுதுகின்றார். இது தந்தையோடு அவர் கொண்டிருந்த ஆழமான உறவை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த ஆழமான உறவு இயேசுவுக்கு நிறைவை தரக்கூடியதாகவும் வாழ்வின் அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இறைமகன் இயேசுவின் வாழ்வில் நடந்த காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பானவை என்று நாம் சொல்லிவிட முடியாது. பரிசேயர்களின் எதிர்ப்பு மனநிலை, மறைநூல் அறிஞர்களின் குதர்க்க மனநிலை, சீடர்களின் அறியாமை, சாத்தானின் சோதனை இவற்றிற்கு மத்தியில்தான் இயேசு தன் வாழ்க்கை பயணத்தை அமைத்திருந்தார். எனினும் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவரது வாழ்வு மேலான ஒன்றாக அர்த்தமிக்க ஒன்றாக அமைந்திருந்ததற்கான காரணம் அவர் தன் தந்தையோடு கொண்டிருந்த ஆழமான உறவே. ஜபம். இறைவா, எம் துன்பங்களும் போராட்டங்களும் எம் வாழ்வை வெறுமையாக்குகின்றன என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வதற்கான ஆழமான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வரம் தாரும். ஆமீன்.